தமிழகத்தில் பாஜக அபரிமிதமான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சிறப்பாக செயல்படுவதாக புகழாரம் சூட்டினார். வயநாட்டில் பிரியங்கா காந்தி களம் இறங்குவது எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று கூறிய அவர், தங்களுடைய குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் காங்கிரஸ் வாய்ப்பு வழங்காது என குறிப்பிட்டார். மேலும் மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி, வந்தே பாரத் ரயில்களை இயக்குவது ரயில்வே துறை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். ரயில் விபத்துக்கள் தவிர்க்க முடியாதது என குறிப்பிட்ட அவர், ரயில் விபத்து நடந்த பகுதிக்கு நேரில் சென்று மத்திய ரயில்வே அமைச்சர் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது கண்கூடாக மக்கள் நீங்கள் நாம் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வயநாட்டில் பிரியங்கா காந்தி கிளம்புறாங்க, தேர்தல் அரசில் நேரடியாக இறங்குறாங்க, அது எதிர்பார்த்த ஒண்ணுதான். அவங்க குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கூடாது என்பது குடும்ப அரசியல். குடும்ப அவங்க எல்லாருமே குடும்பத்தில் அண்ணன், அவங்க அம்மா, இப்போ அவங்க சகோதரி, இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ரயில்வே துறை புறக்கணிச்சுக்கிட்டு வந்தே பாரத் விளம்பரப்படுத்து மத்திய அரசு மும்முரமாக இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, வந்தே பாரத் இயக்கிறது ரயில்வே துறை தானே, ரயில்வே துறை தானே விபத்து காரணமாக அவங்க அந்த கருத்து. விபத்து என்பது அவங்களே ரயில்வே மந்திரியாக தான் இருந்திருக்கிறாங்க. விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, அது வந்து ஒரு என்ன சொல்றது அன்பார்ச்சுனேட். அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்க எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கு சென்று நிவாரண பணிகள் எல்லாம் செய்து கொண்டார்.